இந்து தீவிரவாதம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தி வார இதழ் ஒன்றில் நடிகர் திரு கமலஹாசன் எழுதிய கருத்துக்காக அவரை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று இந்த மீரட்டில் இந்து மகா சபையினுடைய அனைத்திந்திய துணைத் தலைவர் பண்டித் சர்மா என்பவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டிலே கருத்து சொல்வதற்கான உரிமை அனைவருக்கும் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே முஸ்லிம் தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் அல்லது பயங்கரவாதம் என்று ஆதாரமற்ற வகையில் பிஜேபியை சேர்ந்த, ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த, விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த, இந்து மகாசபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக இந்து தீவிரவாதம் என்ற சொல்லை கமலஹாசன் பயன்படுத்தியதை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை. அந்த மதத்தின் பெயரை சொல்லி சிலர் செய்யக்கூடிய செயல்களுக்கு மொத்த மதத்தையும் தீவிரவாதம் முத்திரை குத்துவது ஏற்புடையதல்ல. அந்த வகையில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்து தீவிரவாதம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தியிருக்க கூடாது. அதற்கு பதிலாக அவர் சங்கப்பரிவார் பயங்கரவாதம் அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயங்கரவாதம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஏற்கனவே கருத்து சுதந்திரமாக நியாயமான கருத்துக்களை சொன்ன நாராயண் டப்ளோக்கர், கோவிந்த் பன்சார, எம்எம் கல்பெருக்கி, சமீபத்தில் பெங்களூரில் கௌரி லங்கேஷ் என்ற பெண் பத்திரிகையாளர், இவர்களெல்லாம் சுட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரிசையில் சங்கப்பரிவார் அமைப்பினர் கமலஹாசனையும் இலக்காக்கி கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய கவலையாக இருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு கமலஹாசனுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஆறுகள் மொட்டையடிக்கப்படுகின்றன. அளவுக்கு மீறி மணல்கள் கடத்தி செல்லப்பட்டு கேரளாவுக்கு விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு நிலையில் மதுரையை சேர்ந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் மலேசியாவிலிருந்து புதுக்கோட்டை